இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரூபாய் 1000 உதவித்தொகை தபால் நிலையத்தில் விநியோகிமா, படையெடுக்கும் பெண்கள் வெளியான தகவல், சட்டசபை தேர்தலில் பொது திமுக சார்பில் வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கையில் மாதந்தோறும் குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. திமுக ஆட்சியை பிடித்ததைத் தொடர்ந்து இந்த திட்டம் குறித்து எதிர்பார்ப்பு பெண்கள் மத்தியில் அதிகரித்து வருகிறது. திமுக அரசு அறிவித்துள்ள தேர்தல் அறிவிப்பு அறிக்கைகள் ஒன்றாக நிறைவேற்றப்பட்டு வரும் நிலையில் இந்த தொகையானது செப்டம்பர் மாதம் முதல் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் என தகவல் வெளியானது. இந்த நிலையில் தபால் அலுவலகம் மூலமாக இந்த தொகை வழங்கப்பட உள்ளதாக பெண்கள் மத்தியில் தகவல் பரவி வருகிறது. அதனால் பெண்கள் தபால் நிலையங்களுக்கு படையெடுக்க தொடங்கியுள்ளனர். இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில், இன்னும் இந்த உதவிகளை குறித்து வழிகாட்டு நெறிமுறைகள் எதுவும் வெளியிடப்படவில்லை, எனவே மாவட்ட நிர்வாகம் இது குறித்து உரிய விளக்கம் அளித்தால் மட்டுமே தபால் நிலையங்களில் பெண்கள் கூடுவது கட்டுப்படுத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.